உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக மனம் திறந்து பேசுகிறேன். எண் 14. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன், நான் ராபர்ட் சைமன். இயேசு தன் சிநேகிதனால் காட்டி கொடுக்கப்பட போகிற அந்த வியாகுல இரவு, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களிடத்திலே இறுதி பந்தி முடிந்த நேரம், தன் இவ்விதமாக மறிக்க போகிறேன், சிலுவை மரணத்தை பற்றி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். பிரியமானவர்களே, பண்டிகை கொண்டாட்டத்துக்குள்ளாக போக வேண்டிய அவர்கள் இந்த செய்தியெல்லாம் கேட்ட உடனே அந்த மேலறையிலே அவர்கள் இருதயம் கலங்க ஆரம்பித்தது, பயப்பட ஆரம்பித்தது. அந்த ராத்திரியிலே தான் அவர்களை பார்த்து அந்த மேலறையிலே இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட கலக்கம் வந்திருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, ஒன்று புரிந்து கொள்ள இயலாம், ஏன் அப்படி நடக்கு, என்ன திடீர் சொல்லி இவரை போய் சிலுவையில் அறைந்து கொள்ள போகிறார்களா, அது நடக்குமா, இவரை சிலுவையில் அறைய முடியுமா, இல்லை அப்படி என்ன பெரிய தவறு செய்து விட்டார், என்ன சொல்றாரு, நம்மள ஒரு அவனை காட்டி கொடுப்போம், அந்த சூழ்நிலை அவர் சொல்லுகிறதை நிச்சயமாகவே அவர்களாலே உடனே புரிந்து கொண்டிருக்க முடியாது. நம்முடைய கலக்கங்களுக்கு காரணம் அநேக வேளைகளிலே ஏன் இது ஏன் இப்படி நடக்க என்ன என்று நம்மாலே புரிந்து கொள்ள இயலவில்லை. இரண்டாவதாக பிரியமானவர்களே, அவன் உள்ளத்துல கண்டிப்பா ஒரு கேள்வி வந்திருக்கணும், ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும், தேவகுமாரன சிலுவையில் அறையணுமா, நன்மை சேகரவராய் சுற்றி திரிந்தவரை சிலுவையில் அறையணுமா, எனக்கு இப்படி நடக்கணுமா, இல்லை இந்த பரிசுத்தமானுக்கு இப்படி நடக்கணுமா, அநேக வேளைகளில் இந்த ஏன் இப்படி நடக்குது என்ற கேள்வி, அதுக்குரிய பதில் நமக்கு தெரியாததுனாலே கலக்கம் உண்டாகிறது. மூன்றாவதாக பிரியமானவர்களே, அவருடைய சேர்ந்து ஊழியம்லாம் செய்தோம், நம்ம கலிலியாவுக்கு திரும்பி போவோம், இயேசு எங்கே, என்ன அவர் கூட வந்தார், இயேசு என்னாச்சு என்றெல்லாம் கேட்பாங்களே, இயேசுவை நம்பி மீன் பிடிக்கிற வேலையை விட்டீங்க, ஆயத்தொழிலை விட்டீங்க, பாருங்க இப்போ நாங்கள் எல்லாம் சொன்னோம் கேட்காம போயிட்டீங்க, இயேசுவை அவர் பெரிய பாவி, அதனால தான் தேவ தூஷணம் செய்ததுனால தான் அவரை சிலுவைக்கு தேவன் ஒப்பு கொடுத்தாருன்றெல்லாம் சொல்லுவாங்களே, அவங்க கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லுகிறது? நான்காவது, சரி நம்முடைய நிலை என்ன ஆகும், அவரை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், மூன்றரை ஆண்டுகள் அவரோடு ஊழியம் ஊழியம் சுத்தியாச்சு, வாட் இஸ் நெக்ஸ்ட், நம்ம அடுத்தால என்ன செய்கிறது, இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பொருளாதார நெருக்கடி, அடுத்து என்ன செய்கிறது? ஐந்தாவது, இயேசுக்கே இந்த பாடு என்று சொன்னால் அவரோடு இருந்து நமக்கு எவ்வளோ பெரிய பாடு வரும், ஒரு பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்று சொன்னால் பட்டை மரம் நமக்கு எவ்வளோ பயங்கரமான பாடுகள் வரும். பிரியமானவர்களே, அந்த இரவு வேளையில் ஒரு பயங்கரமான காரிருள் அவர்களை சூழ ஆரம்பித்தது. இப்படி ஒரு இனம் தெரியாத ஒரு பயங்கரமான கலக்கம் அவளை சூழ்ந்திருந்த வேளையில தான் இயேசு அன்றைக்கு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் உங்களில் அன்பாக இருந்து உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நம்முடைய இருதயம் கலங்க வேண்டாம், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, இயேசுவனிடத்தில் விசுவாசமாயிருங்க. அன்றைக்கு மேலறையிலே தன்னுடைய சீடர்களை பார்த்துட்டு இருந்த இயேசு இன்றைக்கும் பிரியமானவர்களே நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது, அவர் இன்னும் சிங்காசனத்திலே வீற்று இருக்கிறார். பிரியமானவர்களே, காட்டி கொடுக்கப்பட போகிற இரவு வேளையிலே தம்முடைய சீடர்களுக்கு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு அனுப்பித்தருகிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம், தைரியமா இருக்க. இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன், ஹீ இஸ் இன் கண்ட்ரோல். நான் ஜெபம் பண்ணுவோமா, எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதி, நீர் எங்களில் அன்பா இருந்து
எங்களுக்குமை வெளிப்படுத்துகிற நல்ல தேவன் ஆண்டவர், நீர் எங்களை கைவிட மாட்டீர், எங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டீர் ஆண்டவர். தேற்றவளனாக நீர் எங்களோடு கூட இருக்கிற, எங்கள் இருதயம் கலங்க விடாதீங்க ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவர். கிருபை 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 உம்முடைய ஜனத்தோடு கூட இருப்பதாக. இருதயம் கலங்க விடாதீங்க ஆண்டவர். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தர் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காணொளி காட்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென்.